ஒன்று முதல் 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை தாக்கும் தக்காளி வைரஸ் காய்ச்சல் பரவாமல் தடுக்க சுகாதாரமான சூழ்நிலை மற்றும் தனிமைப்படுத்துதல் ஆகியவையே உதவும் என்றும் இந்த வைரஸ் தொற்று பரவலை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. சரும அரிப்பில் தொடங்கி தக்காளி வடிவிலான உருண்டை கொப்பளங்களாக உருமாறி காய்ச்சலை ஏற்படுத்தும் தக்காளி வைரஸ் தற்போது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து மீண்டுள்ள மக்களுக்கு அச்சுறுத்தலாக மாறியிருக்கும் இந்த வைரஸ் குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை. குழந்தைகள் மீது கூடுதல் கவனம், தீவிர கண்காணிப்பு, ஆறுதலான அணுகுமுறை மூலமே இந்த வைரஸ் காய்ச்சலிலிருந்து மீண்டு வர முடியும். கேரளாவில் கண்டறியப்பட்ட இந்த வைரஸ் தொற்று மற்ற மாநிலங்களுக்கும் அச்சுறுத்தலை உருவாக்கியுள்ளது. எனவே அண்டை மாநிலங்களான தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் தக்காளி காய்ச்சல் பரவாமல் தடுக்க தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 7 முதல் 10 நாட்களுக்குள் தானாகவே சரியாகிவிடும் இந்த காய்ச்சல் சரும அரிப்பு, வாந்தி, பேதி, மயக்கம், காய்ச்சல், உடல்வலி ஆகிய அறிகுறிகளுடன் பாதிப்பை உருவாக்கும். சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்திருத்தல், தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் ஆகியவற்றின் மூலம் இந்த வைரஸ் பரவலை தடுத்து நிறுத்த முடியும். இது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறையில் தக்காளி காய்ச்சல் பரவலை தடுக்க உரிய நடவடிக்கைகளை மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. தக்காளி காய்ச்சல் வைரஸ் கொரோனா, குரங்கு அம்மை, டெங்கு அல்லது சிக்கன் குனியாவுடன் தொடர்புடையது அல்ல என்பது ஆறுதல் அளிக்கும் விஷயம். குறிப்பாக காய்ச்சல் மற்றும் தோல் அரிப்பு உள்ள குழந்தைகளை தொட வேண்டாம் என்று குழந்தைகளுக்கு அறிவுறுத்த வேண்டியது அவசியம். இருமல் ஏற்பட்டால் கைக்குட்டையை பயன்படுத்த குழந்தைகளுக்கு அறிவுறுத்துவதுடன் குழந்தைகளின் தோலை சுத்தம் செய்வதற்கும் குளிப்பதற்கும் வெதுவெதுப்பான நீரை பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஊட்டச்சத்து நிறைந்த சமச்சீரான உணவை எடுத்துக்கொள்ளுமாறும் போதுமான ஓய்வு மற்றும் தூக்கம் அவசியம் என்றும் அந்த வழிகாட்டு நெறிமுறையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.